என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நம்ம எல்லாரையும் நினைவுல வச்சிருக்க முடியாது, நிறைய பேர் இருக்காங்கன்னா. சில பேர் சமயத்தில் மாணவர்கள் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்கிட்ட படிச்சிருப்பாங்க. நான் வந்து 36 வருஷம் ஆசிரியராக வேலை பார்த்தேன், எப்போ படிச்சிருப்பாங்க. பல 1000 மாணவர்கள் நம்மகிட்ட படிச்சிருக்காங்க இல்லையா. அதில் ஒரு மாணவர் அவர் அவர் கேட்பார், என்ன உங்களுக்கு நினப்பு இருக்கா சார்னு கேட்பார். நினப்பு இல்லைன்னு சொன்னால் அவருக்கு வருத்தமாக இருக்கும் இல்லையா. ஆ, நல்லா தெரியுமே உங்களை, சும்மா வந்து சொல்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படிங்கிறது. என் பேர் சொல்லுங்கள் அம்மார், பேரெல்லாம் மறந்து போயிடும் ஆனால் உங்களுக்கு நல்லா நினப்பு இருக்குது அப்படிங்கிறது. அதுமாரி தான் ஒரு பையன் என்கிட்ட என்ன பண்ணார், கோயம்புத்தூரில் என்னை பார்த்தார். ஐயா எங்கே இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டார். இல்லையா, இங்கே ஒரு வேலையாக வந்தேன், 2 நாளாக இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் யாருன்னு கேட்டேன். என்னையா என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னார். தெரியலீங்களே அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட படித்தேனே என்னார். படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. எனக்கு நீங்கள் வளர்ந்துடுறீங்க, அப்போ படித்த போது இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டீங்க, வளர்ந்துருப்பீங்க. அதனால் எனக்கு சரியாக நினைவு இல்லைங்க ஐயா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நினப்பு வரும் பாருங்கன்னார். என்னையா சொல்ல போகிறீங்க என்ன? அப்பம் சுடுகாடுன்னார். அடே, நீ கோவிந்தராஜ் இல்லை, உங்கள் அப்பா கூட ரயில்வேயில் வேலை பார்த்தாருப்பா, நீ ரயில்வே காலனியில் இருந்தீங்களேன்னா. பார்த்தீங்களா எவ்வளவு கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த அப்பம் சுடுகாடுன்னு சொன்னால் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை, நான் ஒரு நாள் எல்லாரையும் பிள்ளைகளை பாடம் படிக்க சொல்லுவேன். அந்த அதில் புத்தகத்தில் எடுத்து ஆளுக்கு ஒரு பாரா படிங்கன்னு சொல்லுவேன். இந்த உச்சரிப்பெலாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக படிக்க சொல்லுவேன். அப்போ அவன் படிக்கிறான், படிக்கிறவன் என்ன பண்ணுறான், அப்பன் சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னா. என்னடா இது, அப்பா பிள்ளைக்கு தனித்தனியாக சுடுகாடு வச்சுருக்கான், எல்லாருக்கும் ஒன்று தானே வச்சுருக்கான், இவன் அப்பன் சுடுகாடுங்கிறானே, டே என்னடா இது அப்படி படிக்கிற, அப்போ தான் இருக்குது படிக்கிறேன் அப்படின்னா. இங்கே கூட அது திருவிக்காவோட கட்டுறது அந்த பாடம், அவர் அப்படியே எழுதியிருக்காரு, கொண்ட பார்ப்போம் அப்படின்னு வாங்கி பார்த்தா, அப்பசுங்காடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு எழுதியிருக்காருங்க அவர். அப்பசுங்காடு, அந்த பசுமையான காடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு அவர் எழுதுகிறார். அப்பசுங்காடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு எழுதுகிறார். அதை இவன் என்ன பண்ணுறான், பார்த்து அப்பஞ்சுடுகாடுன்னு படித்தான். நான் அதுக்கு பிறகு அவனுக்கு பேரே அதான் வச்சுட்டேன், டே அப்பஞ்சுடுகாடு இங்கே வாடா அப்படிங்கிறது. அவன் அதே அடையாளமாக சொல்கிறான், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இப்போ இந்த சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறான். சில பிள்ளைகள் அப்படி, என் கூட படித்தான் ஒருத்தன் செல்வராஜின்னு, என் பெஞ்சில் பக்கத்தில் உட்காந்துருப்பான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம், 5-6 வருஷம் ஒன்றா படித்தோம். அவன் என்ன பண்ணுறான், இதே மாதிரி அவனையும் என்னால் மறக்க முடியாது ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு வார்த்தையில். எங்கே போயிட்டு வர்றான், வெளியில் போயிட்டு இப்படி திரும்பி வர்றான் கிளாஸுக்குள்ளே, நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் உட்காந்து டேன்னா, ஏண்டா அப்படி. தமிழர் நம்ம கொண்டாடணுமா இவனோட கொடுப்பானுங்களான்னு கேட்டான். எதுக்குடா தமிழர் அப்படின்னு, இல்லை பாயசம் கொடுக்குறேங்கிறானுங்கள அப்படின்னா, பாயசம் எங்கடா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். எழுதி போட்டுருக்கா நீ பார்க்கல, இன்றைக்கு தேங்காய் பாயசம் உண்டுன்னு எழுதியிருக்காண்டா அப்படிங்கிறான். போய் படித்து பார்த்தா இன்று தேகாபியாசம் உண்டுன்னு எழுதியிருக்கான். அந்த காலத்தில் உடற்பயிற்சிங்கிற அதை எப்படி எழுதுவாங்க, தேகாபியாசம்னு எழுதுவாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்துச்சு. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா கிளாஸையும் சேர்த்து வச்சு மாஸ் ட்ரில்னு ஒன்று நடத்துவாங்க, அது அன்னைக்கு உண்டுன்னு எழுதியிருக்காரு ட்ரில் மாஸ்டர் எழுதியிருக்கிறாரு. அதை இவன் தேங்காய் பாயசம்னு படிச்சுட்டு வந்து, தேங்காய் பாயசம் இங்கே டம்ளர் நம்ம எடுத்துகிட்டு வரணுமா, இவனை கொடுப்பானுங்களான்னு கேட்டான். டம்ளர் எடுத்துகிட்டு வர வேண்டியடா, ஒழுங்காக கால் சட்டையை போட்டுருவா போகிறோம் அப்படின்னு சொல்லு. அப்போ சில பிள்ளைகள் என்ன பண்ணுவான், நம்ம மனசில் இருக்கிறதுக்கு இப்படிலாம் செய்வான்.
நீங்க எப்படி உங்க மனைவியால பக்தனா மாறினீங்கிறத சொல்லுங்க. அது ஒரு சுவையான நிகழ்ச்சி தான், நான் அதை சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சதுனால தான் அவர் சொன்னார், அவர் இன்னும் சும்மா சொல்லலை, தெரிஞ்சதுனால தான் சொன்னார். உங்கள் மனைவியினால நீங்கள் பக்தனாக மாறினீங்களே, அந்த விஷயத்தை இதில் சொல்லுங்கள், எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதுன்னு சொன்னார். நான் திருமணம் ஆகிறதுக்கு முந்தி கோயில் பக்கமே போனது கிடையாது, சாமி கும்பிட்டது கிடையாது, எனக்கும் கடவுள் பக்திக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனால் என்ன செய்வாங்க, கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்கல்ல, புது பொண்ணு மாப்பிள்ளைய கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, என்னை கூப்பிடுவாங்க, நான் என் மனைவியை நீ எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஒரு நாள் ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி கேட்டாங்க, என்ன நீங்கள் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு கடவுள் பக்தி இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு, இல்லவே இல்லை. அப்போ என் மனைவி கேட்டாங்க, எனக்கு பக்தி இருக்கே நான் கும்பிடலாமா கும்பிடப்படாதா அவங்க. இந்த பாரு அது ஓ இஷ்டம், நீ வேணா கும்பிட்டுக்க, நான் கும்பிட மாட்டேன் அவ்வளோதான். எங்கள் ஊரில் இருக்கிற போது நான் தினம் கோயிலுக்கு போவேங்க, இங்கேயும் போகட்டுமா, இந்தா நீ போகிறதுனா போ, நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாத, ஓ இஷ்டம், நீ போகிறேன்னா போ. சரின்ட்டு ஒரு வாரம் பத்து நாள் இப்படி போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் சொல்கிறாங்க என் மனைவி, நான் தினம் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த பையனுங்க அங்கே அங்கே நின்றுக்கிட்டு கிண்டல் பண்ணுறான்னு உன்னையா கிண்டல் பண்ணுறான் போ அப்படின்னு. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். இதை கேட்டால் பொதுவாக புருஷங்காரனுக்கு கோபம் வரும் இல்லையா, என் பொண்டாட்டிய ஒருத்தன் தெருவில் போகிறவன் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான்னா எனக்கு காத்திரம் வருமா வராத, எனக்கு வரல சார், எனக்கு கோபமே வரல. என் மனசில் என்ன ஓடுது, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நீ எது செய்தினாலும் சரி, நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும். நீ என்ன பண்ண, அயோக்கியத்தனம் பண்ண, இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு. இதை மனைவிகிட்ட சொல்ல முடியுமாங்க, முடியாது. அது எந்த பயாவன் இடிச்சவன் அவனை சொல்லு, நான் அப்படி சும்மா சத்தம் போட்டேன். என் மனைவி அறிவாளி, இதுக்கு ஏங்க கத்துறீங்க, நீங்க என் கூட வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமான்னு. நான் அது எனக்கு சரியா இருந்தது சொன்னது, நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனேன்னு கேட்டேன், உங்களை கோயிலுக்கே கூப்பிடலங்க. அப்புறம் வாங்க ரெண்டு பேரும் கோயில் வாசல் வரைக்கும் போவோம், நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வருவோம். இது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரின்னு போனோம், கோயில் வாசல்கிட்ட போன உடனே என் மனைவி சொன்னாங்க, இதோட நீங்கள் நின்றுங்க, உங்கள் எல்லை இவ்வளோ தான், நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது செருப்பை கைட்டு என்கிட்ட போட்டுட்டு போனாங்க. நான் அந்த என் செருப்பை இது கைட்டு போடுறேன், நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு, உங்களை பார்த்துக்க சொல்லலையே நான். அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம், இதுக்கு அர்த்தம் புரியுதில்லை உங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும்னா அதுவும் வராது, நீயும் வரமாட்டேன், இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்க ஒன்றா அப்படிங்கிற அர்த்தம் அதில் இருக்கு. நான் எனக்கு தெரியுது, ஒன்றும் சொல்ல முடியல. சரி சரி போயிட்டு வாப்போ. போன உடனே ஒரு ரெண்டு பேர் வந்தான்,
செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? எனக்கா நம்ம இந்த பக்கமே வந்தது இல்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். வந்த அன்னைக்கு பாரு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, யோ என்னை பார்த்தா ஒரு செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி உனக்கு தெரியுதா ஐயா என்ன, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, போயா அப்படின்னா. போகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறான், சார் பொம்பளை செருப்புன்னா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னா. ஏன்னா அதான் அங்கே கிடக்கு. எனக்கா ஆத்திரம் தாங்கலை. நான் பார்த்தேன், மனைவி வந்தவுடனே சொன்னேன், நீ பாட்டுக்கு போட்டு போயிட்ட, வர்றவன்லாம் ஜோடிக்கு எவ்வளவுன்னு கேட்குறான். எனக்கு அவமானமாக போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது கவலை பண்ணுமா இல்லையா? வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமே செருப்பை பார்த்துக்கிற ஒருத்த போட்டுவிட்டு போயிடுவோம் உள்ள அப்படின்னு. எங்கே உள்ள? கோயிலுக்கு. நான் தான் உங்களை என்ன சாமியாக கும்பிட சொன்னேன், கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்களா இல்லையா அதுமாரி நினச்சிக்கிட்டு வாங்கலை. எனக்கு பார்த்தேன் செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம் போட்டு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு செருப்பை பார்த்துக்கிற ஒருத்த போட்டுட்டு ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டோம். அன்னைக்கு தான் முத முத பூஜை எப்படி நடக்குங்கிறத நான் பார்க்குறேன். குறுக்களே அந்த கோயில் குறுக்களே என்னை பார்த்துவிட்டு இவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே நினச்சி பயப்படுறாரு. நான் போனேன், பூஜையெல்லாம் நடந்துச்சு, கற்பூரம் காட்டுறாங்க. இப்போ என் மனைவி என்னை ஒரு இடி இடித்து எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கன்னா, எல்லோரையும் கவனித்தா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். நான் பாட்டுக்கு இப்படியே நிற்கிறேன், ஜனகாமனை பாடும்போது நிற்கிற மாதிரி நிற்கிறேன். நான் பாட்டுக்கு நான் பார்த்தேன், கும்பிட்றாங்க என்ன, நீங்கள் சும்மா நிற்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்கு, கும்பிட்றாங்க. எனக்கு பக்தி கிடையாது, நான் எப்படி கும்பிடுவேன் அப்படின்னு. அட இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, சும்மா கும்பிடுங்களேன் அப்படின்னு. சும்மா கும்பிடுங்களேன், சும்மா எப்படி கும்பிட்டு பாருங்க. ஜனகணமன இருக்குல்ல, தேசிய கீதம் தானே அது, யார் பாடணும் அதை? தேசபக்தி உள்ளவன் பாடணும் இல்லையா, நாட்டு மேலே பற்று உள்ளவன் பாடணும். ஆனால் தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு தானே பாடுறான், அது மாதிரி சும்மா கும்பிடுங்களேன் அப்படின்னா. அன்னைக்கு நான் கையை எடுத்து அப்படி கும்பிட்டேன் இல்லைங்க, அவ்வளோதான். இன்னும் அந்த கையை நான் எடுக்கலை. ஒவ்வொரு இடமாக போய் ஒரு கோயிலுக்கு போ, என்ன என்னுடைய மனம் மாறிப்போச்சு. சரி, இந்த மாற்றத்தை யார் உண்டாக்குனா? நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். என்கிட்ட நீ சாமி கும்பிடாமல் இருக்கப்படாது, சாமி கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு என் மனைவி சொல்லியிருந்தா நான் கேட்பேனா? உன் வேலையை பார், நான் ஒன்றும் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், முரட்டுத்தனமாக தானே சொல்லுவேன். ஆனால் என் மனைவி கையாண்ட முறை இருக்கு பாருங்க, ஒரு அழகான முறை. எனக்கு அந்த முறை ரொம்ப பிடிச்சதே. அதாவது என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யாரோ இடிக்கிறது மாதிரியும் யாரோ கேலி பண்ணுறது மாதிரியும் சொல்லி நம்மளை அங்கே வரவழைச்சி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போய் அப்படியெல்லாம் செஞ்சது இருக்க. அதனால தான் நான் என்னுடைய மனமும் மாறியது. அப்படி மாற்றி கொண்டு வர்றது தான் ஒரு மனைவியினுடைய வேலை. மென்மையான முறையில், கடுமையான முறையில் இல்லை, மென்மையான முறையில் கணவனே தவறு செய்தாலும் சரி, அதே போல் மனைவி ஒரு தவறு செய்தாலும் கணவன் அதை திருத்துற முறைங்கிறது ரொம்ப மென்மையா சாஃப்ட்டுங்கிறோம்ல, ரொம்ப கடுமையான முறையில் போனோம்னா எதிர் விளைவு தான் உண்டாகும். செய்ய அப்படின்னு சொன்னோம்னா செய்ய முடியாது, என்ன செய்வ, கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒன்றே செய்வாங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், நல்ல வார்த்தைகளை பேசி, அது ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கே இருக்குது, அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தைகளை தேடி ஏன் அலையிறேன்னு.
இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறார். இனிய உளவாகனா பழம் இங்கே காய்ச்சி தொங்குது, மாம்பழம் அப்படியே பறித்து சாப்பிடலாம், அதை விட்டுட்டு காயை திங்கிற மாதிரி சொல்லலை அவர், காய் கவர்ந்தற்றுங்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, செவ்வேரி குதிச்சு போய் ஒரு புளிப்பு காயை திருடி திங்கிறியே. நல்ல வார்த்தை சுலபமாக வரும், அதை விட்டுட்டு தவறான வார்த்தைகளை ஏன் தேடி பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறார் இல்லையா. அதனால் ஒரு மனைவியினுடைய வேலை, ஒரு கணவனுடைய வேலை, ரெண்டு பேருக்குமே ஒன்று தான். எப்படின்னு, நான் ஒரு தடவை எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு திருமணமாகி இங்கே வந்துச்சு, வெளியூர் பொண்ணு எங்கள் திருவாரூருக்கு வந்தது, இப்போதான் வரவேற்பு, அவங்க ஊரில் கல்யாணம் அடைஞ்சி முடிஞ்சு இங்கே வந்து வரவேற்பு முடிஞ்சதுக்கு பிறகு வந்து வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு, ஒரு இடத்துல உட்காந்து ஃபேன்லாம் போட்டுக்கிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணு உட்காந்துரு, எய்த்த விட்டு பொண்ணு இங்கே வருது, தங்கச்சி நீ இன்னைக்கு தான் வந்திருக்கிற, நான் இந்த ஊருக்கு 15 வருஷத்துக்கு முந்தையே வந்துட்டேன், சரிக்கா உனக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுறேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கக்கா. புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும். அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுருக்க முடியும், அவர் கடத்தருக்கு எடுத்தருக்கு போக மாட்டாரா அப்படின்னு. அடிப்போடி பைத்தியங்களே, கையிலேயே வச்சுருக்கணும்னு சொன்னால் நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும், அது மாதிரி நீ இருக்கணும். அது எப்படி அக்கா சொல்லுங்க, நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அது மாதிரி சொல்லுங்கள், நான் செய்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன போதே அன்னைக்கே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேனே. என்ன சொன்னீங்க அக்கா? இந்த பாருங்க, பீடி குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, நாக்காறுத்துருவேன். அங்கே போனேன் இங்கே போனேன் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தீங்க, காலை வெட்டிடுவேன், சீட்டு விளாண்ட கையை வெட்டிடுவேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நீ கடுமையாக சொன்னேன், நீ அதுமாரி சொல்லு அப்படின்னு. அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி அக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களா? அதுக்கு 15 வருஷம் சொன்னா என்னமோ ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. இவ கேட்டா, நீங்கள் சொன்னதை கேட்டு அவரே வீட்டுக்கு வராமல் ஓடிப்பிட்டாருங்கிறீங்க, எனக்கும் அதே யோசனையை சொல்கிறீங்களே ஏன் அக்கான்னு கேட்டா. இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீயும் வந்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கலாம்ல துணையார். அது முறை இல்லை. எது முறை? என் மனைவி கையாண்ட முறை தான் சரியான முறை.